சிவகாமி மயங்கி தரையில் விழுந்தது வரை முந்தைய பதிவில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இப்போது பார்ப்போம். சிவகாமிக்கு மறுபடியும் தன்னுணர்வு வந்தபோது தன் தலை இன்னும் சுழன்று கொண்டிருப்பதையும் தன் கால்கள் நடந்து கொண்டிருப்பதையும் இருபக்கத்திலும் இருவர் தன் கைகளை கெட்டியாக பிடித்துக் கொண்டு நடத்தி வருவதையும் கண்டாள். சிறிது சிறிதாக அவளுக்கு பிரக்ஞை வந்து சற்று முன் நடந்த சம்பவங்களும் நினைவுக்கு வந்தன. பக்கத்தில் தன் தந்தை இல்லை என்பதை உணர்ந்தபோது அவளுடைய வாழ்நாளில் இதுவரை அனுபவித்திராத இதய வேதனை உண்டாயிற்று. பிரம்மை பிடித்த நிலையில் பக்கத்தில் நின்ற வீரர்களால் உந்தப்பட்டு இன்னும் சில அடி தூரம் நடந்து சென்றபோது அருகில் அடர்ந்த காட்டுக்குள்ளிருந்து திடீரென்று ஓர் உருவம் வெளிப்பட்டதைக் கண்டாள். பார்த்த கணத்திலேயே அந்த உருவம் நாகநந்தியடிகளின் உருவந்தான் என்பது தெரிந்துவிட்டது. உடனே ஆவேசம் வந்தவள் போல தன்னை பற்றியிருந்த வீரர்களின் கைகளிலிருந்து திமிரிக்கொண்டு விடுபட்டு நாகநந்தியடிகளின் முன்னால் சிவகாமி பாய்ந்து சென்று அவருடைய காலடியில் விழுந்து நமஸ்கரித்து, "சுவாமி, தாங்கள்தான் கதி. என்னை காப்பாற்ற வேண்டும்" என்று கதறினாள். "சிவகாமி, மெய்யாகவே நீதானா அல்லது என் கண்கள் என்னை ஏமாற்றுகின்றனவா?" என்று நாகநந்தியடிகள் போலி அவநம்பிக்கையுடன் கேட்டார். "அடிகளே, நான் தான் அனாதை சிவகாமிதான். இந்த ஏழை சிற்பியின் மகளை காப்பாற்றுங்கள் சுவாமி" என்றாள் சிவகாமி. "அப்படி சொல்லாதே அம்மா. நீயா அனாதை, நீயா ஏழை? பல்லவராஜ்யத்தின் குமார சக்கரவர்த்தி மாமல்ல பிரபுவின் காதலுக்குரிய பாக்கியசாலி அல்லவா நீ? மண்டலாதிபதியான மகேந்திர பல்லவரின் மருமகளாகப் போகிறவள் அல்லவா?" என்றார் பிக்கு. "சுவாமி, என்மேல் பழிதீர்த்து கொள்ள இது சமயமல்ல. தங்களை ரொம்பவும் வேண்டிக் கொள்கிறேன். தயவு செய்து காப்பாற்ற வேண்டும்" என்று அலறினாள் சிவகாமி. "பெண்ணே, காவித்துணி தரித்த ஏழை பரதேசினான். என்னால் உன்னை எப்படி காப்பாற்ற முடியும்?" என்றார் பிக்கு. "தங்களால் முடியும் சுவாமி, தங்களால் முடியும். தாங்கள் மனது வைத்தால் கட்டாயம் காப்பாற்ற முடியும்" என்றாள் சிவகாமி. "இவர்களிடம் நீ எப்படி சிக்கிக் கொண்டாய்? கோட்டைக்குள்ளிருந்து ஏன் வெளியே வந்தாய்? எப்படி வந்தாய்?" என்று கேட்டார் பிக்கு. "அதையெல்லாம் இப்போது கேட்க வேண்டாம் சுவாமி. மூடத்தனத்தினால் வெளியே வந்தேன். என் அருமை தந்தைக்கு நானே யமனாக ஆனேன். நான் எக்கேடாவது கெட்டுப்போகிறேன். என் தந்தையை காப்பாற்றுங்கள்" என்றாள் சிவகாமி. "உன் தந்தை எங்கே அம்மா? அவருக்கு என்ன ஆபத்து வந்திருக்கிறது?" என்றார் பிக்கு. "ஐயோ, இவர்களை கேளுங்கள். அப்பா எங்கே என்று இவர்களை கேளுங்கள். சற்று முன்னால் ஏதோ பயங்கரமான வார்த்தை என் காதில் விழுந்தது. அது அந்த குதிரை மேல் இருப்பவர் சொன்னார். ஆயனர் எங்கே என்று அவரை கேளுங்கள் சுவாமி. சீக்கிரம் கேளுங்கள்." இப்படி சிவகாமி சொல்லிக் கொண்டிருந்த போதே சற்று பின்னால் குதிரை மேல் வச்சிருந்தபடி மேற்கூறிய காட்சிகளை கவனித்துக் கொண்டிருந்த தளபதி சசாங்கன் குதிரையை செலுத்திக் கொண்டவர்கள் அருகில் வந்து சேர்ந்து, "புத்தம் சரணம் கச்சாமி" என்று நாகநந்தியை பார்த்து பரிகாச குரலில் கூறி வணங்கினான். வாதாபி சக்கரவர்த்தியிடம் நாகநந்தி பிக்குவுக்கு இருந்த செல்வாக்கை குறித்து பொறாமை கொண்டவர்களில் தளபதி சசாங்கனும் ஒருவன். அவனை பார்த்து, "புத்தம் சரணம் கச்சாமி" என்று நாகநந்தியும் கடுகெடுத்து குரலில் கூறினார். "ஆ, நாகநந்தி பிக்குவே, திடீரென்று இங்கே எப்படி முளைத்தீர்? நாகம் இத்தனை நாளும் எந்த வழியில் ஒளிந்து கொண்டிருந்தது? இப்போது ஏன் வெளியில் தலையை நீட்டுகிறது?" என்று தளபதி சசாங்கன் கேட்டான். கேட்டவர்கள் நெடுங்கும்படியான நாகப்பாம்பின் சீரல் சத்தம் அப்போது திடீரென்று கேட்டது. அதே சமயத்தில் பாம்பு பாம்பு என்று ஒரு கூக்குரல். அதை கேட்டு அங்கே கூடியிருந்த வீரர்கள் சிதறி ஓடினார்கள். நாகப்பாம்பு ஒன்று சரசரவென்ற சப்தத்துடன் தளபதி சசாங்கன் ஏறியிருந்த குதிரையின் கால் மீதேறி ஊர்ந்து அப்பாலிருந்த புதருக்குள் விரைந்து சென்று மறைந்தது. "தளபதி, ஜாக்கிரதை. சாதாரணமாய் நாகப்பாம்பு கடிக்காது. ஆனால் கடித்துவிட்டால் அதன் விஷம் ரொம்ப பொல்லாதது" என்றார் பிக்கு. சசாங்கன் பல்லை கடித்துக் கொண்டு, "பிக்கு, இந்த அருமையான உண்மையை சொன்னதற்காக மிக்க வந்தனம். எனக்கு அலுவல் அதிகம் இருக்கிறது. தங்களுடன் பேசிக் கொண்டிருக்க இப்போது நேரமில்லை. மன்னிக்க வேண்டும்." "அடே, அந்த பெண்ணை பிடித்து கட்டுங்கள்" என்று சற்று விலகிப்போ நின்ற வீரர்களை பார்த்து சசாங்கன் சொன்னான். அதை கேட்ட வீரர்கள் சிவகாமியை நெருங்கி வந்தார்கள். "தளபதி, தென்னாட்டின் புகழ்பெற்ற நடனக்கலைவாணியை சிறைபிடித்தது உம்முடைய அதிர்ஷ்டந்தான். இந்த விசேஷ சம்பவத்தை சக்கரவர்த்தியிடம் நான் கூடிய சீக்கிரம் தெரியப்படுத்துகிறேன்" என்றார் பிக்கு. "ஓஹோ, அப்படியானால் பிக்குவும் வாதாபியை நோக்கித்தான் பிரயாணம் கிளம்பியிருப்பது போல் தெரிகிறது" என்றான் சசாங்கன். "ஆம் சசாங்கரே, ஆனால் சக்கரவர்த்தியிடம் இந்த விசேஷ செய்தியை தெரிவிப்பதற்கு வாதாபி வரையில் நான் போக வேண்டியதில்லை. சற்று முன்னால் இந்த காட்டில் இன்னொரு புறத்தில் சக்கரவர்த்தியை நான் பார்த்தேன்" என்றார் பிக்கு. "போய் போய், வாதாபி சக்கரவர்த்தி இதற்குள் வடவண்ண நதியை அடைந்திருப்பார்" என்றான் சசாங்கன். "பொய்யும் மெய்யும் விரைவிலேயே தெரியும் தளபதி. ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். புலி தனக்கு இரையாகக் கொள்ள எண்ணிய மானின் மீது பூனை கண்ணை போட்டால் விபரீதம் ஒழியும். ஞாபகம் இருக்கட்டும்" என்று நாகநந்தி கம்பீரமான குரலில் கூறிய போது தளபதி சசாங்கனின் வாயிலிருந்து என்ற உருமல் ஒளியைத் தவிர வேறு எதுவும் வரவில்லை. பின்னர் நாகநந்தி சிவகாமியை பார்த்து, "பெண்ணே, நான் சொல்வதை கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொண்டால் உனக்கு ஒரு அபாயமும் நேராது. இவர்களுடன் தடை சொல்லாமல் போ. நீ நடனக்கலை பயின்றவளாதலால் உன் கால்களில் வேண்டிய பலம் இருக்கும். நடப்பதற்கு நீ அஞ்சமாட்டாயல்லவா?" என்றார். இதுவரை சசாங்கனுக்கும் நாகநந்திக்கும் நடந்த சம்பாஷணையை கவனித்த வண்ணம் கற்சிலையைப் போல் அசைவற்று நின்ற சிவகாமி சட்டென்று உணர்வு வரப்பெற்றவளாய், "சுவாமி, என்னை பற்றி எனக்கு ஒரு கவலையும் இல்லை. இந்த பாவியினால் தங்கள் சிநேகிதர் ஆயனர் பெரும் அபாயத்திற்கு உள்ளாகிவிட்டார். ஐயோ,
அவரை காப்பாற்றுங்கள் என்று கதறினாள். உடனே நாகநந்தபிக்கு, தளபதி, இந்த பெண்ணின் தந்தை எங்கே என்று கேட்க சசாங்கன் ஒரு கோரச்சிரிப்பு சிரித்த வண்ணம், ஆஹா, உங்களுக்கு அது தெரிய வேண்டுமா? சொல்கிறேன். பல்லவ நாட்டிலுள்ள சிற்பிகளையெல்லாம் ஒரு காலையும் ஒரு கையையும் வெட்டி போடும்படி சக்கரவர்த்தியின் கட்டளை. இவளுடைய தந்தை பெரிய மகா சிற்பி அல்லவா? அதற்காக அவருக்கு மரியாதை செய்யும் பொருட்டு இரண்டு கையையும் இரண்டு காலையும் வெட்டி போடச் சொல்லியிருக்கிறேன். அதோ தெரியும் அந்த பாறையின் மேல் கொண்டு போய் சுற்றுவக்கமெல்லாம் தெரியும்படியாக காலையும் கையையும் வெட்டி கீழே உருட்டுவிடச் சொல்லியிருக்கிறேன். காஞ்சிக்கோட்டை முதலிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரிய வேண்டும் என்றுதான் பாறை உச்சிக்கு கொண்டு போகச் சொன்னேன் என்றான் சசாங்கன். இவ்விதம் சொல்லிவிட்டு மீண்டும் அவன் பயங்கரமாக சிரித்தான். சசாங்கன் பேசுகிற வரையில் அவனுடைய முகத்தையே உற்று பார்த்துக் கொண்டிருந்த சிவகாமி அவன் பேசி முடித்ததும் விவரிக்க முடியாத பயங்கரமும் வேதனையும் நிறைந்த கண்களினால் நாகநந்தியை பார்த்து அடிகளே என்று கதறினாள். அப்போது நாகநந்தி, பெண்ணே, என் வார்த்தையில் நம்பிக்கை வை. உன் தந்தையை நான் காப்பாற்றுகிறேன். மனநிம்மதியுடன் நீ இவர்களோடு போ என்றார். அப்போது சசாங்கன், பிக்கு, வாதாபி சக்கரவர்த்தியின் கட்டளைக்கு குறுக்கே நிற்பவர்களுக்கு என்னது நினை தெரியும் அல்லவா? அது தங்களுக்கும் ஞாபகம் இருக்கட்டும் என்று கூறிவிட்டு சிவகாமியை பார்த்து, பெண்ணே, இந்த பிக்கு உனக்கு சொன்ன புத்திமதி நல்ல புத்திமதிதான். அதன் பிரகாரம் தடை ஒன்றும் சொல்லாமல் எங்களோடு வந்துவிடு என்றான். இது ஒருபுறம் இருக்க ஆயனர் என்னானார் என்பதை இப்போது பார்ப்போம். ஆயனரின் உள்ளம் சிந்தனாசக்தியை அடியோடு இழந்திருந்தது. தன் கண்களால் பார்த்தது காதால் கேட்டது ஒன்றுமே அவரால் நம்ப முடியவில்லை. இவையெல்லாம் கனவிலே நடக்கும் நிகழ்ச்சிகளா உண்மையில் நடக்கும் சம்பவங்களா என்பதை அவரால் நிர்ணயிக்கக்கூட முடியவில்லை. உலகத்தில் மாநிலத்தை ஆளும் மன்னர்கள் யுத்தம் செய்வது இயற்கைதான். அதில் நம்ப முடியாதது ஒன்றுமில்லை. அப்படி யுத்தம் செய்யும் அரசர்கள் போருக்கனுப்பும் வீரர்களுக்கு ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் வயோதிகர்களையும் பசுக்களையும் கலைஞர்களையும் இம்சிக்கக்கூடாது என்று கட்டளையிடுவதுண்டு. அரசர்கள் பொல்லாத மூர்கர்களாயும் கருணையற்றவர்களாயும் இருந்தால் அவ்வளவு சிரத்தை எடுத்து கட்டளையிடமாட்டார்கள். ஆனால் சாம்ராஜ்யமாளும் சக்கரவர்த்தி ஒருவர் தம் படைவீரர்களுக்கு சிற்பிகளையெல்லாம் காலையும் கையையும் வெட்டி போட்டுவிடு என்று ஆக்ஞையிடுவது நடக்கக்கூடிய சம்பவமா? அம்மாதிரி கட்டளையிடக்கூடிய ராட்சதர்கள் ராஜசிம்மாசனத்தில் ஏறி வீச்சிருக்க முடியுமா? அந்நாட்டின் பிரஜைகள் அதை பொறுத்துக் கொண்டிருப்பார்களா? அதிலும் புலிகேசி சக்கரவர்த்தியா அப்படிப்பட்ட கட்டளை பிறப்பித்திருப்பார்? எவருடைய ராஜ்யத்தில் உலகத்திலேயே இல்லாத கலையதிசயங்கள் என்றும் அழியாத வர்ணங்களில் தீட்டப்பட்ட அற்புத ஜீவசித்திரங்கள் உள்ளனவோ அந்த ராஜ்யத்தின் மன்னரா அப்படிப்பட்ட கொடூரமான கட்டளையிட்டிருப்பார்? அப்படி அவர் கட்டளையிட்டிருப்பதாக அந்த குரூரமுகம் படைத்த தளபதி கூறியது உண்மையாயிருக்க முடியுமா? அவன் சொன்னதாக தம் காதில் விழுந்தது மெய்தானா? அவனுடைய கொடூர மொழிகளை கேட்டு சிவகாமி உணர்விழந்து தரையில் விழுந்தது உண்மையா? அவளை தாங்கிக் கொள்ள தாம் ஓடிய போது வாதாபி வீரர்கள் தங்களுடைய இரும்புக் கரங்களினால் தம்மை பிடித்துக் கொண்டதும் உண்மையாக நடந்ததுதானா? பிறகு அந்த படைத்தலைவனிட்ட கட்டளை மெய்தானா? அதோ அந்த பாறைமுனை கழித்துப் போய் கோட்டையில் உள்ளவர்களுக்கு தெரியும்படி காலையும் கையையும் வெட்டி கீழே உருட்டு விடுங்கள் என்ற மொழிகள் தாம் உண்மையாக கேட்டவைதானா? அல்லது இவ்வளவும் ஒரு பயங்கரமான கனவில் நடந்த சம்பவங்களா? இந்த பாறை மீது தாம் ஏறுவதும் தம் கால்கள் கழித்து தள்ளாடுவதும் நிஜமா அல்லது வெறும் சித்தபிரம்மையா? இவையெல்லாம் வெறும் பிரம்மைதான் அல்லது கனவுதான். ஒரு நாளும் உண்மையாக இருக்க முடியாது. ஆனால் அதோ தெரிகிறதே காஞ்சிக்கோட்டை. அதுகூடவா சித்தபிரம்மையில் தோன்றும் காட்சி? இல்லை இல்லை, காஞ்சிக்கோட்டை உண்மைதான். நம்மை பாறைமுனையில் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பதும் உண்மைதான். இதோ இந்த ராட்சதர்கள் நம் கைகளை பிடித்துக் கொண்டிருப்பதும் கைகளை வெட்டுவதற்காக கத்தியை ஓங்குவதும் நிச்சயமாய் நடக்கும் சம்பவங்கள்தான். ஆ சிவகாமி, என் அருமை மகளே, இந்த பாவி உன்னை என்ன கதிக்கு உள்ளாக்கிவிட்டேன்! என் அஜந்தா வர்ண பைத்தியத்துக்கு உன்னை வழிகொடுத்து விட்டேனே! ஐயோ, என் மகளே என்று ஆயனர் எண்ணினார். வீரர்களில் ஒருவன் கத்தியை ஓங்கிய போது ஆயனர் தம் கண்களை இறுக மூடிக்கொண்டார். ஆனால் ஓங்கிய கத்தி அவர் எதிர்பார்த்தபடி அடுத்த கணம் அவருடைய கையை வெட்டவில்லை. நிறுத்து என்று அதிகாரக்குரலில் ஓர் ஒலி கேட்டது. ஆயனர் கண்ணை திறந்து பார்த்தபோது, ஆஹா, இதென்ன, புலிகேசி சக்கரவர்த்தி அல்லவா இவர்? இங்கெப்படி வந்து சேர்ந்தார் என்று எண்ணினார். சக்கரவர்த்தியை பார்த்த வியப்பினால் ஆயனரை பிடித்துக் கொண்டிருந்த வீரர்கள் திடீரென்று கைப்பிடியை விட்டார்கள். பக்கத்திலிருந்த பள்ளத்தில் ஆயனருடைய கால் நழுவிற்று. கீழே பூமி வரையில் சென்று எட்டிய அந்த மலைச்சரிவில் ஆயனர் உருண்டு உருண்டு போய்க் கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கெல்லாம் அவர் தம் உணர்வை இழந்தார். ஆயனருக்கு சுய உணர்வு வந்தபோது அருகில் ஏதோ பெருங்கலவரம் நடப்பதாக தோன்றியது. பல மனிதர்களின் கூச்சலும் கற்கள் மோதும் சத்தமும் கலந்து கேட்டன. முன்னே கேட்ட அதே அதிகாரக் குரலில் நிறுத்து என்ற கட்டளை எழுந்தது. ஆயனர் கண்களை திறந்து பார்த்தார். அரண்ய மத்தியிலிருந்து தமது பழைய சிற்ப வீட்டிற்குள் தாம் இருப்பதைக் கண்டவர் சுற்றுமுற்றும் பார்த்தார். வாதாபி சக்கரவர்த்தி கம்பீரமாய் நின்று கையினால் வெளியே போங்கள் என்று சமிக்ஞை செய்ய மூர்க வாதாபி வீரர்கள் கும்பலாக வாசற்பக்கம் போய்க் கொண்டிருப்பதை பார்த்தார். வீட்டுக்குள்ளே தாம் அரும்பாடுபட்டு அமைத்த அற்புதச் சிலைகள் அழகிய நடன வடிவங்கள் தாறுமாறாய் ஒன்றோடொன்று மோதப்பட்டு அங்கஹீனம் அடைந்து கிடப்பதைக் கண்டார். அப்போது அவருடைய உடம்பின் மேல் யாரோ ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல் இருந்தது. பழுதடைந்த சிலைகளை அருகில் போய் பார்க்கலாம் என்று எழுந்தார். அவருடைய வலதுகாலில் ஒரு பயங்கரமான வேதனை உண்டாயிற்று. எழுந்திருக்க முடியவில்லை. தமது வலதுகால் எலும்பு முறிந்து போய்விட்டது என்பது அப்போதுதான் ஆயனருக்கு தெரிந்தது. அச்சமயம் பின்கட்டிலிருந்து ஆயனருடைய சகோதரி உடல் நடுங்க கண்களில் நீர்வெறுக்க ஓடி வந்து ஆயனர் அருகில் நின்றாள். பாவம்,
சற்று முன்னால் அந்த சிற்ப வீட்டில் வாதாபி வீரர்கள் செய்த அட்டகாசங்களை பார்த்து அவள் சொல்ல முடியாத பீதிக்கு ஆளாகியிருந்தாள். எல்லா வீரர்களும் வீட்டிற்கு வெளியே போன பிறகு வாதாபி சக்கரவர்த்தி சாந்தமாக நடந்து வந்து ஆயனர் கடந்த இடத்திற்கருகில் வந்தார். ஆயனர் அவரை பார்த்து, பிரபு, தங்களுடைய வீரர்கள் இம்மாதிரி அட்டூழியங்களை செய்யலாமா என்று கதறினார். புலிகேசி ஆயனரின் அருகில் உட்கார்ந்து, மகா சிற்பியே, மன்னிக்க வேண்டும். உம்முடைய அற்புத சிலை வடிவங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இவ்வளவு விரைந்து வந்தேன். நீர் மூர்ச்சை தெளியும் வரையில் கூட காத்திராமல் உம்மை குதிரையின் மேல் வைத்து கட்டி கொணர்ந்தேன். அப்படியும் உம்முடைய சிலை சிலவற்றிற்கு ஆபத்து வந்துவிட்டது. அதற்காக மன்னியுங்கள். ஏதோ மீதமுள்ளவையாவது பிழைத்தனவே என்று சந்தோஷப்படுங்கள் என்றார் புலிகேசி மன்னர். ஆயனர் அவருடைய முகத்தை ஆவலுடன் உற்று பார்த்தார். அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு சந்தேகத்தின் நிழல் படர்ந்திருந்தது. இதென்ன விந்தை, வாதாபி சக்கரவர்த்தியா இவ்வளவு நன்றாக தமிழ் பேசுகிறார்? கொடுமைக்கும் குரூரத்துக்கும் பெயர் போன புலிகேசி மன்னரா தம் அருகில் உட்கார்ந்து இவ்வளவு சாவதானமாக வார்த்தையாடுகிறார்? இப்படிப்பட்ட நல்ல சுபாவமுடைய மன்னர் சிற்பிகளின் காலையும் கையையும் வெட்டி போடும்படி கட்டளையிட்டிருப்பாரா? சிலைகளையும் சிற்பங்களையும் முடித்து போட ஆக்ஞையிட்டிருப்பாரா? அந்த கடுவம் பூனைமுகத்து தளபதி அப்போது சொன்னது உண்மையா, அல்லது இனிய தமிழ் பாஷையில் இதோ சக்கரவர்த்தியே பேசுவது உண்மையா என்று எண்ணினார். அதே சமயத்தில் சட்டென்று ஆயனருக்கு சிவகாமி நினைவு வந்தது. ஐயோ, அவள் என்ன ஆனாள்? மற்றதையெல்லாம் அவர் மறந்து, பிரபு, என் குமாரி சிவகாமியை உங்கள் வீரர்கள் பிடித்துக் கொண்டு போனார்கள். ஐயோ, அவளை காப்பாற்றுங்கள். சிவகாமியை மறந்துவிட்டு இந்த பாவி சிலைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேனே என்று அலறினார். அப்போது புலிகேசி, ஆயனரே, கடவுளருளால் உன் மகளுக்கு ஆபத்து ஒன்றும் வராது. பத்திரமாய் அவள் வாதாபி போய் சேருவாள் என்றார். ஐயோ, என்ன சொன்னீர்கள்? சிவகாமி வாதாபிக்கு போகிறாளா? அப்படியானால் இந்த பாவி இங்கே எதற்காக இருக்கிறேன்? என்னையும் கொண்டு போய்விடுங்கள் என்றார் ஆயனர். அப்படித்தான் முதலில் எண்ணினேன். ஆனால் உம்முடைய காலை ஒடித்துக் கொண்டு விட்டீரே. இந்த நிலைமையில் சிறிது நகர்ந்தாலும் உமது உயிருக்கு ஆபத்து வருமே என்றார் புலிகேசி. பிரபு, அப்படியானால் என் உயிரை பற்றி தங்களுக்கு கவலை இருந்தால் என் மகளை இங்கே அனுப்பி வையுங்கள் என்றார் ஆயனர். அது இயலாத காரியம் என்றார் புலிகேசி. ஆ, இதென்ன, தாங்களும் ஒரு சக்கரவர்த்தியா? சிற்பியின் கால் கையை வெட்டவும் சிலைகளை உடைக்கவும் கன்னிப்பெண்களை சிறைபிடிக்கவும் கட்டளை போடத்தான் உங்களால் முடியுமா என்று ஆயனர் ஆவேசமான குரலில் கத்தினார். அப்போது புலிகேசி, ஆயனரே, உம்மிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். தயவு செய்து உம்முடைய சகோதரியை உள்ளே போகச் சொல்லுங்கள் என்று சாந்தமான குரலில் கூறி பக்கத்தில் சொல்ல முடியாத மனக்குழப்பத்தையும் பீதியையும் முகத்தில் பிரதிபலித்துக் கொண்டு நின்ற சிவகாமியின் அத்தையை சுட்டிக்காட்டினார். பிரபு, சொல்லுங்கள். என் சகோதரியின் காது செவிடு, இடியிடித்தாலும் கேளாது என்றார் ஆயனர். இருந்தாலும் அவளை போகச் சொல்லும் என்றார் புலிகேசி. பிறகு ஆயனர் சமிக்ஞை காட்ட அவருடைய சகோதரி முன்னைவிட அதிக குழப்பத்துடன் உச்சென்றாள். ஆயனரே, நான் சொல்வதை நன்றாய் மனதில் வாங்கிக் கொண்டு விடை சொல்லும். உம்முடைய குமாரி இப்போது வாதாபியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாள். ஒருவேளை நான் விரைந்து வேகமாகச் சென்றால் அவளை கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடித்து இவ்விடம் அனுப்பி வைத்தாலும் வைக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் யோசியும். இதோ உம்முடைய அற்புத தெய்வீகச் சிலைகளை உடைத்தது போல் மாமல்லபுரத்து மகா சர்ப்பங்களையும் உடைத்தறிவதற்காக ஒரு பெரிய படை போயிருக்கிறது. நான் போனால் அந்த படையை தடுக்கலாம். உம்முடைய மகளை கொண்டு வருவதற்காக போகட்டுமா, அல்லது மாமல்லபுரத்து சிற்பங்களை காப்பாற்றுவதற்காக போகட்டுமா என்று புலிகேசி கேட்டபோது ஆயனரின் உள்ளத்தில் ஏற்கனவே நிழல் போல் தோன்றிய சந்தேகம் வலுப்பட்டது. இவ்வளவு நன்றாக தமிழ் பாஷை பேசுகிறது புலிகேசி சக்கரவர்த்தி தானா? உடனே ஆயனர் அவரை நன்றாக உற்று பார்த்து, ஐயா, தாங்கள் தாங்கள் என்று தயங்கினார். புலிகேசி சக்கரவர்த்தி உடனே தமது தலையிலிருந்து கிரீடத்தை கழற்றி கீழே வைத்தார். ஆ, நாகநந்தியடிகளா என்ற வார்த்தைகள் ஆயனரின் வாயிலிருந்து வெளிவந்தன. ஆம் ஆயனரே, அந்த ஏழை பிக்குவேதான் என்றார் நாகநந்தி. சுவாமி, இதென்ன கோலம் என்றார் ஆயனர். ஆம், சிநேகிதர்களுக்கு உதவுவதற்காக இந்த கோலம் பூண்டேன். சமயத்தில் உதவியும் செய்ய முடிந்தது என்றார் நாகநந்தி. ஆ, இதென்ன அதிசயமான உருவ ஒற்றுமை! தத்ரூபமாய் அப்படியே இருக்கிறதே சுவாமி. தாங்கள் யார்? ஒருவேளை என்று தயங்கினார் ஆயனர். இல்லை ஆயனரே, இல்லை. வாதாபி புலிகேசி சக்கரவர்த்தியும் நாகநந்தி பிக்குவும் ஒருவரல்ல. ஏதோ ஒரு அற்புதமான சிருஷ்டி மர்மத்தினால் எங்கள் இருவருக்கும் கடவுள் அத்தகைய உருவ ஒற்றுமையை அளித்திருக்கிறார். அதை பயன்படுத்தி பரதகண்டத்தின் பாக்கியத்தினால் பிறந்த மகா சிற்பியின் உயிரை காப்பாற்றினேன் என்றார் நாகநந்தி. ஆம் சுவாமி, ஆனால் என் உயிரை காப்பாற்றி என்ன பயன்? என் மகள் சிவகாமி என்று அலறினார் ஆயனர். ஆயனரே, நான் என்ன செய்யட்டும் என்று நீரே சொல்லும். உம்முடைய மகளை தேடிக்கொண்டு போகட்டுமா, அல்லது மாமல்லபுரத்திற்கு போகட்டுமா என்று கேட்டார் நாகநந்தி. ஆயனர் வேதனை ததும்பிய குரலில், சுவாமி, என் மகளை கடவுள் காப்பாற்றுவார். நீங்கள் மாமல்லபுரத்திற்கு போங்கள், உடனே புறப்பட்டு போங்கள் என்று கதறினார். அவரை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வேஷதாரி பிக்கு அந்த சிற்ப வீட்டிலிருந்து வெளியே சென்றார். உட்புறத்திலிருந்து சிவகாமியின் அத்தை தயங்கி தயங்கி ஆயனரண்டை வந்து, தம்பி, உனக்கென்ன உடம்பிற்கென்று கேட்டாள். ஆயனர் அதற்கு மறுமொழி சொல்லவில்லை. அத்தை திடீரென்று பதற்றத்துடன், குழந்தை எங்கே, சிவகாமி எங்கே என்று கேட்டாள். ஆயனர் அந்த சிற்ப மண்டபமே அதிரும்படியான உரத்த குரலில், அக்கா, சிவகாமி எங்கே, என் மகள் சிவகாமி எங்கே என்று கேட்டார்.
கேட்டுவிட்டு தலை குப்புறப்படுத்திக் கொண்டு விம்மி விம்மி அழுதார். ஆயனருடைய குரலை கேட்டு கொல்லைபுரத்திலிருந்து ரதியும் சுகரும் உள்ளே ஓடி வந்தனர். ஆயனர் அழுவதை பார்த்துவிட்டு அந்த பிராணிகள் அசையாமல் சிலைகளைப் போல் நின்றன. இதன் தொடர்ச்சியாக என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். கதையரசன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதோடு இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், பிறருக்கும் பகிருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சதீஷ்ராஜ். நன்றி, வணக்கம்.